Hello friends, welcome to Sherlin's Craft. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானையும் click பண்ணிக்கோங்க. அக்ரிலிக் பெயிண்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். ப்ளஸ் ஏதாவது ஒரு ஃபேஸ் பவுடர் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட என்ன ஃபேஸ் பவுடர் இருக்கோ நீங்க எடுத்துக்கலாம். என்ன பவுடர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் பவுடர் மெஷர் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெஷர்மென்ட் ஸ்பூன் எடுத்துர்க்கேன். இதுல வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ஸ்பூன்ல பண்றீங்க அப்படினா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெயிண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு 4 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு white glue தேவைப்படும். white glue இல்லனா ஃபெவிகால் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 2 ஸ்பூன் நான் பவுடர் எடுத்தனால அதே அளவுல 2 ஸ்பூன் நான் ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம். இது மாதிரி mix பண்ணிட்டு நடுநடுல கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். bubbles எதுமே இல்லாம பவுடர் கட்டி கட்டியா எதுமே இல்லாம நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கலாம். அப்பதான் பெயிண்ட் நல்லா வரும். ஓகே, இப்போ நான் நல்லா mix பண்ணிட்டேன். இப்போ இதல கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்பதான் நமக்கு பெயிண்ட் மாதிரியே கொஞ்சம் நல்லா liquid-ஆ கிடைக்கும். ஓகே, நம்மளோட white color paint ready ஆயிடுச்சு. இப்போ இந்த white color வச்சு பேசிக்கான 3 கலர் red blue yellow primary color பண்ண போறோம். அதுக்கு first இந்த 3 பவுல்லியும் ஒரு ஸ்பூன் white color paint நான் ஊத்திக்கிறேன். ஓகே, first இப்போ red color paint பண்றதுக்காக இந்த மாதிரி வேஸ்டான ஒரு பழைய லிப்ஸ்டிக் எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட பழைய லிப்ஸ்டிக் இல்லனா வேஸ்டான யூஸ் பண்ணாத லிப்ஸ்டிக் ஏதாவது இருந்தா எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா குங்கும பவுடர் அந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒழுங்கா பெயிண்ட் மாதிரி வராது. அது கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். லிப்ஸ்டிக் ஆட் பண்ணும்போது நமக்கு கடையில விக்கிற பெயிண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாஃப்ட்டா நல்ல ஒரு ரெட் கலர்ல கிடைச்சது. இந்த மாதிரி இப்போ நல்லா mix பண்ணிக்கிறேன். அந்த கலர் நல்லா mix ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா mix பண்ணா நமக்கு ஒரு சூப்பரான ரெட் கலர் கிடைக்கும். இது நல்ல ஒரு டார்க்கான ரெட் கலரா கிடைச்சது. லைட் வெளிச்சதுக்கு கொஞ்சம் லைட்டா தெரியுது. ஓகே, இப்போ அடுத்து blue color ready பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி blue color ink எடுத்துர்க்கேன். கொஞ்சமா ஒரு குட்டி ஸ்பூன்ல கொஞ்சமா ஆட் பண்றேன். நல்ல ஒரு dark blue எனக்கு கிடைச்சது. நல்ல ஒரு சூப்பரான blue color இது. ஓகே, அடுத்து வந்து yellow color ready பண்ணனும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு sketch எடுத்துர்க்கேன். அது back sideல இருக்குறத எடுத்துட்டு அது கொஞ்சமா நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா அந்த டியூபை கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டியூபை வந்து அந்த கவர் இருக்கும்ல அந்த கவர்ல இருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு மூடியில போட்டு தண்ணி mix பண்ணி இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த பஞ்சில இருக்க அந்த yellow கலர் வந்து நமக்கு வாட்டர்ல வந்துரும். இப்போ அந்த வாட்டரை நம்ம அந்த white கலர்ல ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி அந்த பஞ்சை நல்லா பிரஸ் பண்ணி அந்த yellow கலரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நல்லா mix பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ரெட் கலர் செய்யிறதுக்கு லிப்ஸ்டிக் இல்லனா blue கலர் செய்யிறதுக்கு blue ink இல்ல அப்படினா கூட நீங்க ஸ்கெட்ச்ல பேக் சைடு இருக்குறதை ஓபன் பண்ணி இந்த மாதிரி குட்டியா அந்த டியூபை கட் பண்ணி நீங்க ரெட் அண்ட் ப்ளூ கூட செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க எல்லா கலருமே கூட செஞ்சுக்கலாம் white கலரோட mix பண்ணி. இப்போ ரெட் ப்ளூ அண்ட் yellow 3 கலரும் ரெடி. இப்போ வந்து இந்த 3 கலருக்கும் தனித்தனியா ஸ்பூன் போட்டுக்கறேன். ஏனா கலர்ஸ் mix ஆகாம இருக்குிறதுக்காக ஒரு clean கப்ல கொஞ்சமா yellow கலர் எடுத்துக்கறேன். அது கூடவே கொஞ்சமா blue கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 கலரையும் நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு டார்க்கான green கலர் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு லைட்டான green கலர் வேணும் அப்படினா இது கூட இன்னும் கொஞ்சோண்டு yellow கலர் mix பண்ணோம் அப்படினா நமக்கு லைட் green கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்து வந்து red கலர் + yellow கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். கலர்ஸ் mix பண்ணும்போது அது ரெண்டும் நல்லா mix ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம நல்லா mix பண்ணனும். அப்பதான் சீக்கிரமா நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ நமக்கு orange கலர் கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்து வந்து blue கலர் + red கலர். இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா mix பண்ணிட்டே பாருங்க நல்ல டார்க்கான ஒரு சூப்பரான ஒரு violet கலர் கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு கப்ல கொஞ்சமா white கலர் எடுத்துக்கறேன் + red கலர். இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம mix பண்ணோம்னா நமக்கு லைட்டா ஒரு pink கலர் கிடைக்கும். நமக்கு டார்க்கான pink வேணும் அப்படினா இது கூட இன்னும் கொஞ்சம் red ஆட் பண்ணோம்னா நமக்கு dark pink கலர் கிடைக்கும். இன்னொரு கப்ல கொஞ்சமா white கலர் எடுத்துக்கறேன். இது கூட plus blue color add பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். நமக்கு sky blue color கிடைக்கும். ஓகே நல்லா mix பண்ணியாச்சு. நமக்கு லைட்டான ஒரு sky blue color கிடைச்சிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரண்ட் உங்களுக்கே தெரியும். இப்போ red color இன்னொரு கப்ல எடுத்துக்கலாம் plus blue color. இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கலரும் நல்லா mix ஆனதும் பாருங்க டார்க்கா ஒரு violet கலர்ல தெரியும். இது கூட வந்து நம்ம green கலரை ஆட் பண்ணிக்கலாம். green கலரை ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கலாம். இப்போ mix பண்ணோம்னா நமக்கு டார்க்கா ஒரு black கலர் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே black ரொம்ப சூப்பரா இருக்கு. red plus blue plus green இது மூணு கலர் ஆட் பண்ணோம்னா நமக்கு டார்க்கான black கலர் கிடைக்கும். இன்னொரு கப்ல வந்து கொஞ்சமா green கலர் எடுத்துக்கறேன் plus red கலர். இந்த ரெண்டு கலரையும் நம்ம நல்லா mix பண்ணோம் அப்படினா நமக்கு brown கலர் கிடைக்கும். ஓகே brown கலர் ரெடி. இப்போ இன்னொரு கப்ல கொஞ்சமா white கலர் எடுத்துக்கறேன். அது கூட red கலர் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே light pink கலர் கொஞ்சம். இது மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணிக்கிறேன். mix பண்ணியாச்சு. இது கூட இப்போ கொஞ்சமா orange color. இப்போ இந்த நாலு கலரையும் நல்லா mix பண்ணிக்கலாம். mix பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு pinkish orange color கிடைச்சிருக்கு. இது ரொம்பவே சூப்பரான கலர். பெயிண்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். white color அப்புறம் red, blue and yellow primary color. இந்த கலர்ஸ் இருந்துச்சுனாலே நம்ம இத வச்சு எல்லா கலர்ஸும் மேக் பண்ண முடியும். ஓகே இப்போ இந்த எல்லா கலரும் நான் பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளவு ஷைனிங்கா இருக்குன்னு பாருங்க. நான் பெயிண்ட் பண்ற இந்த பிரஷ் வந்து நம்ம ஹோம்மேடா பண்ண பிரஷ் தான். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கோம் ஹோம்மேட் பெயிண்ட் பிரஷ் எப்படி பண்றது அப்படினு. நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படினா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இல்ல நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. இல்லனா ஐ கார்ட்ல மேலே வரும் அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ முடிஞ்சதோ கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. ப்ளூ கலர் எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு பாருங்க. எல்லா கலருமே ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. இந்த பெயிண்டிங் வந்து நம்ம கிளாஸ் பெயிண்டிங் அப்புறம் கிளாஸ் ஷீட் பெயிண்டிங் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நம்ம தேங்காய் நார்ல பண்ண பிரஷ். கண்டிப்பா இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்க இன்னும் ஹோம்மேட் பிரஷ் பண்ற வீடியோ பார்க்கல அப்படினா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா அது வந்து ஹோம்மேடா பண்ண பிரஷ் மாதிரி எந்த ஒரு டிஃபரண்ட்டுமே இல்லை. கடையில் வாங்குற பிரஷ் பெயிண்ட் பண்றதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த பிரஷ். ஓகே இப்போ ரெட், எல்லோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்ச் அண்ட் வயலட் கலர் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லா கலருமே நல்லா ஷைனிங்காக இருக்குது. அக்ரலிக் பெயிண்ட் கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. இது வந்து ப்ரௌன் கலர். இதுவும் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது வந்து பிங்கிஷ் ஆரஞ்ச் கலர். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கலர். ரொம்ப நல்லா இருந்தது பெயிண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து செய்கிற மிக்ஸ் பண்ணுற கலர் வந்து எல்லாமே ஈக்குவல் கலராக மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம எதிர்பார்க்குற கலர் கரெக்டாக வரும். இது வந்து பிளாக் கலர். உண்மையாகவே பிளாக் கலர் நான் இவ்வளோ டார்க்காக சூப்பராக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப ஒரு டார்க் கலராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெயிண்ட் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். சீக்கிரமாக கெட்டு போகாது. ஏன்னா நம்ம வந்து குங்குமம் பவுடர் அப்புறம் மஞ்சள் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல. ரெட் கலருக்கு வந்து லிப்ஸ்டிக்கும் ப்ளூ கலருக்கெல்லாம் வந்து நம்ம இங்க் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இந்த பெயிண்ட்டை சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி செஞ்சு வீட்டில் யூஸ் பண்ணனால சொல்கிறேன். 2 months வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பிங்க் கலர் நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே இப்போ லாஸ்ட் ஒயிட் கலர் எது இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். நம்ம டார்க்காக செஞ்ச எல்லா கலர் கூடயும் இந்த ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லைட் கலர் கிடைக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பிங்க் கலர் கூட ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லைட் பிங்க் கிடைக்கும். எல்லா கலர்ஸும் ஏன் மிக்ஸ் பண்ணி அடித்து காமிக்கிறேன் அப்படின்னா எல்லா கலருமே ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. அது தெரியறதுக்காக தான் பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒயிட் அப்புறம் ரெட், ப்ளூ, எல்லோ இந்த கலர்லாம் மட்டும் நம்ம அதிகமாக செஞ்சு வச்சுட்டு கூட பெயிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இந்த மாதிரி காலி பாட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதிகமாக செஞ்ச பெயிண்ட்ஸ் எல்லாம் இதில் ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து ப்ளூ, எல்லோ, ரெட் இந்த 3 கலர் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் இருக்குது. மிச்ச எல்லா கலருமே நான் கொஞ்சம் மிக்சிங் எப்படி அப்படின்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் மிக்ஸ் பண்ணி காமிச்சேன். கலர் எப்படி வரும் அப்படின்றதுக்காக. அதனால் இந்த மாதிரி ப்ளூ, எல்லோ, ரெட் அப்புறம் ஒயிட் இது மட்டும் நான் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேன். நீங்களும் பெயிண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது பாட்டில்ல ஊத்தி வெச்சுக்கோங்க. இப்போ பெயிண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பெயிண்டிங் ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. அது காமிக்கிறதுக்காக தான் இப்போ காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.